நாங்கள் போயிட்டு இருக்கோம். வாங்க மெயின் ஃபால்ஸ் சீக்கிரம் அங்கே போயிட்டு இருக்கோம். பொறுமையா பார்த்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு, பாருங்க ரொம்ப அவ்வளோக்குள்ள ஸ்டீப்பா இருக்கு. இந்த ஃபால்ஸ் எல்லாமே இவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க. நம்மளோட கடமை அதை ப்ராப்பராக பாதுகாக்கணும். இது மாதிரி பல பாருங்க இப்பதான் வந்து நடந்து போயிட்டு இருக்க டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நம்ம வர நேரம் வந்து இவ்வளவு பெரிய மழை வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு பால்ஸ பார்த்துட்டு வராங்க. பாருங்க அந்த இடம் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. செம்ம கிரீன் இருக்கு, செம்ம கிரீனா இருக்கு, கிரீனரிஸ் இருக்கு. உள்ள இருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த பாதையில தான் நீங்க நடந்து வரணும். ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் நடந்து போகணும். நம்ம வர நேரம் பார்த்து ஹெவி ரெயின், ஸோ அந்த ரெயினை கவர் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க உள்ள போய் ஃபால்ஸ் கிட்ட ஃபஸ்ட் பிடிச்சிடும். ஏன்னா டைமிங் முடிச்சுனா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஸ்டீப்பா உள்ள போயிட்டே இருக்கு. இங்கே மங்கி இருக்கு, மங்கி வேற இருக்கு. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இங்க இருக்கு, அங்க இருக்கு. சவுண்ட் கேக்குது பாருங்க, ஃபால்ஸ் சவுண்ட் அங்க போயிட்டு இருக்காங்க. தான் இப்ப போயிட்டு இருக்கோம். ஃபுல் ஃபாரஸ்டா இருக்கு. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்தாச்சு. இங்கே பாருங்க அந்த ரொம்ப சறுக்காக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக வந்து பயங்கர சறுக்காக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துருந்தோம். பட் நான் வந்து ட்ரெக்கிங் ஷூ போட்டிருக்கனால எனக்கு ஸ்லிப் ஆகலை. பட் நிறைய பேர் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாங்க. பட் ஆனால் இங்கே பாருங்க பேக் சைடில் பாருங்கள், இங்கே தான் வந்து பாகுபலி படம், குள்ளகை மன்னன் படம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லொக்கேஷன் வந்து அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே போக எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் வந்து பாகுபலி ஷூட்டிங்ல அந்த ரம்யா கிருஷ்ணன் எழுந்து வருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, லொக்கேஷன் அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கு. இதுதான் வந்து மெயின் ஃபால்ஸ். இப்போ நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம். பொறுமையா பார்த்து பொறுமையில போனோம்னா வந்து பேரிகேட் பண்ணிருக்காங்க. இந்த சைடு வந்து யாரும் போக கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டா வந்து பேரிகேட் பண்ணிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே பாராட்டும். இது வந்து இங்கோட ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குங்க. பாருங்க ரொம்ப அவ்வளோக்குள்ள ஸ்டீப்பாக இருக்குது. நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். கட் பண்ணி வச்சுட்டா போயிட்டு நான் அங்கே கிட்ட போயிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன்.
நாங்கள் அங்கேருந்து இறங்கி வந்தாச்சு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்டே. அந்த சைடு ஃபுல்லாமே வந்து ஃபால்ஸ், இங்கே செக்யூரிட்டி இது போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே உள்ளே போக முடியாது. இப்போ வாங்க நம்ம கிட்டக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்கிறது. பாருங்க இதுதான் வந்து நம்ம புன்னகை மன்னன்ல பார்த்த அந்த ஃபால்ஸ், எல்லாமே இவ்வளோ சூப்பராக இருக்காங்க. அங்கே ஒரு மங்கி கூட உட்காந்துருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம இயற்கை பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமா கொடுத்துருக்கு, நேச்சர் இருக்கு அப்படின்னு பாருங்க. இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா நம்ம பாதுகாக்கிறது தான் நம்மளோட கடமை. அது நம்ம ப்ராப்பரா பாதுகாத்தோம்னா இது மாதிரி பல அழகான விஷயங்களை இயற்கை நம்மளை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அதிரப்பள்ளியை பார்க்கறத விட நம்ம இங்கே லோக்கலில் வந்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க மலையாளிஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட போய் அதிரப்பள்ளியை பற்றி நம்ம கேட்போம். வாங்க இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் கேமராமேன். கேமராமேன் வந்து ஸ்ரீரங்கன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரேன். ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். இப்போ என்ன இது ஸ்பெஷாலிட்டி என்ன, அதிரப்பள்ளி ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இதோட ஹிஸ்ட்ரி பற்றி ஏதாவது தெரியுமா? அதிரப்பள்ளியில் மெயினாகிட்டு என்ன வச்சுச்சாலே ஏற்றம் கூடுதல் ஏஷ്യാസ് ലാർജസ്റ്റ് വാട്ടർഫാൾസ് എന്നാണ്. ഓക്കേ, പിന്നെ ഒരുപാട് സിനിമാസ് ഇവിടെ ഷൂട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. ഓക്കേ, ഇപ്പൊ ജിയ ചെല ജാച്ചലെ പാട്ടൊക്കെ പാട്ട് സിനിമ ബാഹുബലി സിനിമ, ബാഹുബലി മൊത്തം ഇങ്ങനെ ഷൂട്ട് പണ്ട് ബാഹുബലി ഫുള്ള ഇങ്ങനെ. രമ്യാകൃഷ്ണ കൊളന്തയല്ലേ, അതെല്ലാം കുറച്ച് பீப்புள் எல்லாமே இங்கிருந்து ஜம்ப் பண்ணி அதை சூசைட் பண்ணி சூசைடல் மாதிரி இப்போ இங்கிருந்து ஸ்லிப் ஸ்லிப் பண்ணி இந்த குளிக்கும் போது எல்லாமே. ஓகே, இந்த பாத் பண்ணி இங்கிருந்து பாத் பண்ணி அந்த போஸ்ட்ல நிறைய பேருக்கு வந்துச்சு. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்க, இங்கே எப்படி அதிரப்பள்ளிக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க நீங்கள்? ஞான் டிரைவரா? ஓகே, ஞானே போய் டூரிஸ்ட்டுகளே கொண்டு இருந்த டிரைவர். நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்களா அதிரப்பள்ளியை வந்து? ஆ, நிறைய ஆள்காரு விதேசத்து வந்து ஃபாரினர்ஸ், அரபிகள், அங்கே கூட பேர் நார்த் இண்டியன்ஸும் வருந்துட்டு. அவ்வளோ வந்து இறங்கி நீங்க டூரிஸ்ட் ஆனந்தங்கில் அவிடன்னு கொச்சி லோக்கல் சைட் சீன்கள், பின்னே ஃபோர்ட்கொச்சி, மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனல், நீங்களும் சொல்லுங்க. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ஏன்னா ரொம்ப தூரம் போனால் தான் கீழே போக முடியும். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது, லேடிஸ்லாம் வந்து போக முடியாது பாருங்க, நல்லா ரொம்ப நேரவாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு போகிறாங்கன்னு பாருங்கள், என்னால் நடக்க முடியல. ரொம்ப குறுகலான பாதையாக இருக்குது, இந்த பாதையில் தான் நம்ம நடந்து வரோம் போல இருக்கு, ரொம்ப டேஞ்சராக இருக்குது. நம்ம கூட வந்தவங்கலாம் அங்கே போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸில் போகிறாங்க.
பேசினாலு. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே வந்தாங்கல்ல, ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நீங்க கேரளாவா? இல்லை சார், நான் தமிழ்நாடு. தமிழ்நாடா? சூப்பர். நம்ம தமிழ்நாடு இங்கே வந்துட்டாரு. எப்படி எத்தனை வாட்டி நீங்க அதிர பண்ணி படிச்சீங்க வந்து நீங்க மேலே எதுக்காக இங்கே வந்துருக்கீங்க? ஆக்சுவலி இது எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? உண்மையிலே சூப்பராக இருக்கு. மேலே வந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கீழே வந்து பார்க்கும்போது இன்னும் வேற லெவல் ஃபீலிங்கு. அப்புறம் இங்கே வந்து பாகுபலி படம்லாம் இங்கே எடுத்துக்காங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாலும் எனக்கு தெரியல, பட் ஆனால் பாகுபலி பார்த்து இன்ஸ்டாலாக இங்கே வந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு சார், ரொம்ப அருமையாக இருக்குது. நேரம் பார்த்தோம், நேரம் பார்த்துட்டு அப்படியே கீழே வரும்போது அந்த வர பாதை எல்லாமே அந்த வர பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நடந்துறதுக்கு கஷ்டமாக இருக்கு, கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் இந்த இந்த வந்ததுக்கு அப்புறம் மட்டும் இந்த சீட்டை பார்க்கும்போது அது எதுவுமே நமக்கு வந்து தெரியல சார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் மறுக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். ஓகே. இப்போ நடந்து வந்தாச்சு, முடியல. எப்படி நான் நடந்து போகிறேன்னு தெரியல. ஐயோ அப்பா சாமி, நாக்கலாம் தள்ளுதுடா. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நடக்க முடியல. பார்ப்போம், உங்கள் நடந்து பார்ப்போம். எவ்வளோ ஸ்கிப் ஆகிட்டுன்னு பாருங்க பாருங்க, எவ்வளோ மேலே ஸ்கிப் ஆகும். இப்போ எல்லாம் சேர்ந்து ஏற போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இங்கே வந்து. ஸோ எல்லாம் சேர்ந்து நம்ம ஏற போகிறோம். இது ஏறுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் உங்களுக்கு நம்ம சேனலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் கேரளா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மறக்காமல் வந்திருந்தால், கேரளாவுக்கு கொச்சினுக்கு வந்தால் மறக்காமல் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸை வந்து பாருங்கள். ஒரு அருமையான லொக்கேஷன். என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கணும் பாருங்கள். குளித்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் குளிக்கவே இல்லை நாங்களாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.